அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண கிளிக் பண்ணிச்சவங்க ஃப்ரீயாக ஃபுல் கேம்ஸ் கிட்டே தான் இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து டவுட்ஸ் வந்து கேட்டே இருக்கீங்க, கவுன்சிலிங் வந்து எப்படிக்க போகலாம், அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்டி கொரோனா வேற இருக்குது, அது நிறைய டவுட்ஸ் வந்து கேட்டவனமாகவே இருக்குங்க. இன் பர்சன் அப்படின்னா என்ன அப்படிங்கிற கேட்கிங்க, அது ஆஃப்லைன் எல்லாமே கிளியர் கட்டாக கேட்டாச்சு. அடுத்து யூனிவர்சிட்டியில் கேட்டு கரெக்டாக டீட்டெயிலாக சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க. சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து எடுத்திருக்காங்க, அதை நம்ம இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கோம், ஆடியோ வந்து அட்டாச் பண்ணுவாங்க. எல்லாருமே மோஸ்ட்லி வந்து இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிச்சோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேளுங்க. ஹலோ, குட் மார்னிங் டீனியு. மேடம், இந்த கவுன்சிலிங் ஷெட்யூலில் இன் பர்சன் போட்டிருக்கு, அதுக்கு மீனிங் என்ன மேடம்? ஆன்லைன் ஆஃப்லைன் போட்டிருக்கு, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இன் பர்சன் அப்படின்னு போட்டிருக்கு. கவுன்சிலிங் போட முடியுமா? சரி, இப்போ ஸ்லைடிங் போட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஒன்னுக்கு அட்டன் பண்ணணும் அப்படித்தானே? அப்போ எந்த சீட் அலாட்மெண்ட் ஆர்டர் கொடுப்பாங்க? நம்ம எல்லாம் ஸ்லைடிங் போட்டுருக்கோமே, என்ன உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் ஆர்டர் இருப்போ அது ஸ்லைடிங் போட்டுட்டு போயிடுவீங்க. ஆமா, அப்புறமா உங்களுக்கு செகண்ட் இதுல கூட காலேஜ் மாறும். ஆமா மேடம், தேர்ட்ல மாறலாம். அந்த மாதிரி மாறுனா லாஸ்டா கடைசியா உங்களுக்கு எந்த காலேஜ் அலாட் ஆகுதோ அந்த காலேஜுக்கு நீங்க போய்க்கலாம் டைரக்டா. ஆனா அந்த அலாட்மெண்ட் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கொடுத்த காலேஜ் வச்சே போய்க்கலாம். அந்த காலேஜ் சீட் அலாட்மெண்ட் அதுல பிரச்சனை இல்ல, லாஸ்டா அலாட் பண்ணதா நாங்க உங்களுடைய லாகின்ல இருக்கு இல்லீங்களா? ஆமா மேடம், அதனால அதை வச்சு இதுல போய்க்கலாம். ஓகே மேடம். அப்புறம் வந்து இப்ப வந்து சீட் அலாட்மெண்ட் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கு, அதுக்கு அடுத்து ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு அப்புறம் தான் அந்த ஸ்லைடிங்கோட ரிசல்ட் தெரியும்னு போட்டிருக்கு. அதுக்கு அதான், அதனால ஒன்றும் பிரச்சனை வராதாங்க. நீங்க வந்துருவீங்க. ஆ, அதுக்கப்புறமா நிறைய பேர் ஒரிஜினல் சர்டிபிகேட் கூட கையில இல்லாம இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு டைம் தருவோம், ஒரு டூ டேஸ் ஒரிஜினல் எடுத்துட்டு வாங்கன்னு. அப்புறம் தான் அடுத்த சீட் அலாட்மெண்ட் வேகன்சி தெரியும், அதுக்கப்புறம் அடுத்த சீட் அலாட்மெண்ட் பண்ண முடியும். அதான் பாருங்க, சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் ஒன், சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் டூ ஒன்னு இருக்கு. அதான் ஃபர்ஸ்ட் கிடைச்ச சீட்டை வச்சு அதுக்கு போயிட்டு அப்புறம் அடுத்த வேற, அதுக்கப்புறமா சர்டிபிகேஷன் சீட் அலாட்மெண்ட் அப்புறமா திருப்பி சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன். ஓகே மேடம். அப்போ ஒரு ஒன் டைம் வந்தா போதும், ஃபர்ஸ்ட் நமக்கு சீட் கிடைச்சிட்டுனா அதுக்கப்புறம் நீங்க வந்து சீட் அலாட்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டீங்கன்னா அதோட முடிஞ்சது. அதுக்கப்புறம் நமக்கு வேற காலேஜ் கிடைச்சாலும் வர தேவையில்லல மேடம். ஆமா ஆமாப்பா, ஆமா ஒருத்தி வந்து வாங்கணும் தேவையில்லை. ஆ, தேங்க்யூ மேடம். எல்லாருமே இந்த டவுட்ஸ் எல்லாம் கேட்டிருப்பீங்க, எல்லா டவுட்ஸுமே இதே தான், எல்லா டவுட்ஸுமே கேட்டே இருக்கீங்க. இது எல்லாருமே கிளியர் ஆயிருக்கும். இன் பர்சன் அப்படின்னா கோயம்புத்தூருக்கு நீங்கள் போகணும், அவினாசி ரோட்டில் இருக்க டிஎன்ஏயு அக்ரிகல்ச்சர் காலேஜ் மெயின் கேம்பஸுக்கு நீங்கள் போகணும், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஜென்ரல் ஸ்டூடெண்ட்ஸு. ஸ்லைடிங் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து 20,000 ரூபா கட்டி அந்த காலேஜ் எடுத்திருப்பீங்க. அடுத்து வந்து ஸ்லைடிங் ப்ராசஸ் போடுவீங்க, அதில் வந்து மேலே ஏதாவது அப்போர்ட் மூமெண்ட் காலேஜ் கிடச்சா உங்களுக்கு திருப்பி ஒரு வாட்டி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும். இல்லாட்டின்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்லேயே உங்களுக்கு காலேஜ் கிடச்சுன்னா அந்தந்த காலேஜுக்கு வந்து நீங்கள் வந்து போய்க்கலாம், அதுக்கடுத்து உங்களுக்கு வேலை எதுவும் கிடையாது. இதான் சொல்கிறாங்க அவங்க டீட்டெயிலாக. நெக்ஸ்ட் வரக்கூடிய வீடியோஸ் தொடர்ந்து பாருங்கள். நம்ம டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் போடுவோம். தேங்க்யூ, நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.